வெல்கம் டு மது சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கார வெஜிடபிள் பணியாரம். இப்ப என்னென்ன இன்கிரீடியன்ஸ் மாவு, தோசை இட்லி மாவு வந்து நார்மலா நம்ம வீட்டுல அரைப்போம்ல, அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்க்கு வந்து நம்ம கடைசியா புளிச்ச மாவு இருக்கும்ல, நம்ம தோசையும் சுட முடியாது இட்லியும் சுட முடியாது, புளிப்பா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைம்ல இந்த டிஷ் நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வந்து ஒரு பவுல் நான் எடுத்து வச்சிருக்கேன். மாவு, தோசை மாவு, ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, 2 பிஞ்ச் பெருங்காயம், 6 பீன்ஸ், 1 கேரட். இந்த ரெண்டுமே ரொம்ப ஃபைனா சாப் பண்ணிக்கணும். ரொம்ப பெருசு பெருசா இருந்தா நல்லா இருக்காது, குட்டி குட்டியா இருந்தா நம்ம அந்த பணியாரத்துக்குள்ள சேர்ந்து வரப்ப நல்லா இருக்கும். அதனால பொடிசா கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கொத்தமல்லி, இஞ்சி 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் எதுனாலும். நான் சின்ன வெங்காயம் புடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கருவேப்பிலை நான் அப்படி முழுசா இல்லாமல் அதுவும் புடிசு புடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம மாவு கூட சேர்ந்து பணியாரத்து கூட இருக்கிறப்ப அந்த குட்டி குட்டியா இருக்கிற பீசஸ் வந்து நம்ம சாப்பிட்டுடலாம், பெருசா இருந்தா நம்ம தனியே எடுத்து வச்சிருவோம். அதனால சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1-2. வடைச்சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்துறேன். கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, ஆனியன்ஸ் நல்லா வதக்குங்க. இப்போ ஆனியன்ஸ் வதங்கிடுச்சு, 2 பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசனையா இருக்கும். இப்போ நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட் நல்லா வதக்குங்க. காய் நல்லா வதங்கிருச்சு, இப்ப உப்பு ஆட் பண்ணலாம். காய்க்கு தகுந்த உப்பு மட்டும் ஆட் பண்றேன், ஏன்னா வந்து தோசை மாவுலயே உப்பு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். கொத்தமல்லி ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டா வதங்கினா போதும். இப்ப அடுத்து நாம மாவு ரெடி பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். இப்ப சட்டி காஞ்சிருச்சு, ஆயில் ஊத்திக்கலாம். இப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு சைடு நல்லா வேகட்டும். எப்பவுமே பணியார சுடுறப்ப ஸ்டவ் சிம்லயே வச்சுக்கோங்க, மீடியம் ஹைல வைக்காதீங்க. அப்புறம் வந்து வெளியே கருகிரும், உள்ள வேகாது. அதனால சிம்ல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, கார்னர்ஸ் எல்லாமே நல்லா வந்து பிரவுன் ஆகியிருக்கு. இந்த டைம்ல நம்ம திருப்பி போடலாம். எப்பவுமே நம்ம திருப்பி போடுறப்ப இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்படி எடுத்து விட்டுக்கணும். அப்புறம் இப்படி டர்ன் பண்ணிருங்க. இப்ப எல்லா பணியாரமும் டர்ன் பண்ணியாச்சு. இப்ப க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, எல்லாம் கிறிஸ்பி ஆயிருச்சு. இப்படி குத்தி பாருங்க, எதுவும் ஒட்டலன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம எடுத்துடலாம். பாருங்க, வெஜிடபிள் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி அழகாக வெஜிடபிள்ஸ்லாம் உள்ள அழகாக தெரியுதுன்னு. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை நம்ம தாளிச்சு பணியாரத்தோட சேர்த்து நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.